So as we have talked about it, Ex-2.3 la, question number 5. To secure A grade, A grade vaangna apdina, one should get 90 marks and above. Minimum vandu 90 adu vaangna. So vaangina, he is awarded A grade. So that, ipo 4 subject la evanude marks vandu idu. So 5th subject la enna marks vaangina, idha total panni நம்ம ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம். We are adding all the 5 subject marks and dividing by 5. அப்போ யாரு என்ன மார்க் மினிமமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ மிச்ச மார்க் இன் 5th சப்ஜெக்ட் 5வது சப்ஜெக்ட்ல எடுக்கக்கூடிய மார்க் வந்து எக்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ பை டேட்டா நம்ம என்ன வருவோம், 84 ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், செகண்ட், தென் தேர்ட், தென் ஃபோர், தென் 5th என்ன ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், டிவைடட் பை 5. இதுல என்ன ஆவரேஜ் அப்படின்னு நினைக்க, ஸோ ஆவரேஜ் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 90. 90க்கு இருக்கலாம் அல்லது எபோவ் 90யா இருக்கா எனி கிரேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கோம். ஏன் ஈக்குவல் டு வரும்னா மேபி 90, வெறும் கிரேட்டர் அப்படின்னா மோர் தென் 90, 91 அர்த்தம். பட் டு செக்யூர் ஏ கிரேட் ஒன் மந்த் ஒப்பை ஆவரேஜ் ஆஃப் 90 மார்க்ஸ் இருக்கிறதால யூஆர் புட்டிங் ஈக்குவல். ஸோ தட் யூ ஆர் ஆடிங் பை 5, இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 9. இந்த 5 மேல பண்ணுவோம். ஸோ 357 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 450யா எக்ஸ் வச்சுக்கணும் இல்லை. ஸோ 357 பிளஸ் எக்ஸ் இங்கே ஆட் பண்ணது கரெக்டா, ஓகே இந்த பிளஸ் 357 அந்த சைடு பண்ணுவோம். ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 450 மைனஸ் 357. ஸோ 10 மைனஸ் 3 93. ஸோ எக்ஸ் வாங்கிருந்தா அவனுடைய கிரேட் வந்து ஏ கிரேட் அப்படின்னு சொல்லி. Thank you.